இப்போ வாழையெல்லாம் பார்த்துட்டு வாழையோ இல்லை வந்து பொட்டுக்காளியெல்லாம் பார்த்துட்டு எக்ஸ்ட்ராடினரியாக ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் மாதிரி இருக்குது. இது அப்படிலாம் இல்லை, கமர்ஷியல் பெஸ்ட். ஓகே, படம் வந்து ஓவரால் வந்து நல்லாயிருக்கு. பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும், கிட்ஸோடு வந்தேன், கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் வந்திருக்கோம். ஃபேமிலியோடு பார்க்கலாம், ரொம்ப நாள் கழித்து ஒரு எந்த ஒரு சீனுமே வந்து ஒரு ஃபேமிலிக்கு வந்து ஒரு கூசலம் மாதிரி அந்த ஒரு விரசமாக எதுவுமே இல்லை, ரொம்ப நல்லா இருந்தது. சில பேர் வந்து ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்தவங்க கொஞ்சம் செகண்ட் ஹாஃப் வந்து லேக்காக இருக்க மாதிரி சொன்னாங்க, ஆனால் எனக்கு அந்த ஃபீல் தெரியல. ஏன்னா கதை மூவ் ஆகுது, ட்விஸ்ட் பை ட்விஸ்ட்டு இருக்குது. இன்னொன்று குறிப்பாக சொல்லணும்னா அதில் ஒரு பொண்ணு பையன் கேரக்டர் வருது, அது வந்த உடனே வந்து டக்குன்னு எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு ட்விஸ்ட் இருக்குது. ஓவரால் வந்து கண்ணா சொன்னால் வேறு லெவலில் படத்தையே சாப்பிட்டு போயிட்டார், அந்த அளவுக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. விமல் வந்து பார்த்தீங்கன்னா அது எப்படி சொல்கிறது, அந்த இதில் கரெக்டாக இருக்காரு. அதுவும் அந்த ஃபைனல் கிளைமேக்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே அள வச்சிடறாங்க. கர்ணா சொன்னால் எக்ஸ்ட்ராடினரி. மற்றபடி டேரக்டருக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லலாம், ஏன்னா நான் பல இது ஃபேமிலியோடு போயிட்டு தர்ம சங்கடப்பட்டு தான் வந்திருக்கோம். நிறைய சீன்ஸ் குழந்தைங்களை வச்சுட்டு பார்க்க முடியாது, இல்லை கொடுத்த காசுக்கு வர்த்து இல்லைன்ற மாதிரி தான் ரிட்டர்ன் ஆகிறோம் இந்த காலத்தில். ஆனால் பட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலி ஆடியன்ஸ் நல்லா பார்க்கலாம், ட்விஸ்ட்டு இருக்குது, லேக்லாம் இல்லை, அடுத்தடுத்து என்ன நடக்க போகுதுன்ற ஒரு கட்டத்தில் வந்து கர்ணா சன்னு ஏதோ பண்ண போகிறாருன்ற மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் வந்தாலும் அது எப்படின்ற மாதிரி இல்லை. ஸோ நல்லாயிருக்கு, ஓவரால் நல்லாயிருக்கு. ஆமாம், அது அதுதான் ட்விஸ்ட்டே இல்லை. அவங்க ட்ராவல் ஆகிட்டு வந்துட்டு இருக்காங்க, டக்குன்னு ஒரு ரெண்டு கேரக்டர் உள்ளே வரும், ஒரு பையன் பொண்ணு உள்ளே வராங்க, அதனால அந்த இது டோட்டலாக வந்து டேர்ன் ஆகும். அந்த பாடிக்கு தேடுறதா காமெடியாக இருக்குங்க, அந்த என்ன சொல்கிறது அந்த ஃபுல் இதுவும் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கு. ஓவரால் வந்து ஸ்க்ரீன் பிளே ட்விஸ்ட் மேலே ட்விஸ்ட் இருக்கு, நல்லா இருக்கு, போர் அடிக்கல. விமல் ஆக்டிங் உண்மையிலே நல்லா இருக்கு, மியூசிக் அருமையா இருக்கு, பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலே நல்லா இருக்கு. அந்த ஓவரால் எல்லாமே பெஸ்ட் எனக்கு தெரிஞ்சு. 10 ஒரு 8 கொடுக்கும். அதாவது சில படங்கள் வந்து இப்போ வாழையெல்லாம் பார்த்துட்டு வாழையோ இல்லை வந்து பொட்டுக்காளியெல்லாம் பார்த்துட்டு எக்ஸ்ட்ராடினரியா ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் மாதிரி இருக்கு, இது அப்படிலாம் இல்லை, கமர்ஷியல் பெஸ்ட். மியூசிக்லாம் சூப்பராக இருந்தது, 9.5 சூப்பராக இருந்தது, நல்ல செம்ம த்ரில்லிங்காக இருந்துச்சு. ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம் படம். விமன் சாரோட ஆக்டிங் சூப்பராக இருந்தது, எல்லாரோட ஆக்டிங் நல்லா இருந்தது, அதை விட கர்ணா சாரோட ஆக்டிங் நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது. எல்லாமே நல்லா இருக்கு, படம் சூப்பர், ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். எல்லாம் இல்லை இல்லை ஸ்லோவெல்லாம் போகல, நல்லா தான் இருக்குது. ஆ, எல்லாமே சூப்பராக இருக்குது. 8.5 போடுங்க. படம் செமையாக வந்திருக்கு, நான் ஃபஸ்ட்டு என்னோடய சீன்ஸ் மட்டும் தான் பார்த்தேன் டப்பிங்கில், இப்போ படம் அவுட்டு வேறு லெவலில் இருக்குது. கண்டிப்பாக எல்லாத்துக்கும் இந்த படம் பிடிக்கும். ஸோ எல்லோரும் ஃபேமிலியோடு வந்து படம் பாருங்கள், தேட்டரில் நீங்கள் ஃபில் ஆனால் தான் நம்மளுக்கு வந்து படம் ரன் ஆகும். ஸோ படம் உங்களுக்கு எல்லாத்துக்கும் கன்ஃபார்மாக பிடிக்கும். ஸோ எல்லாம் தேட்டரில் வந்து பார்க்கணும். ஸ்டோரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ நிறையா எமோஷனல் சீன்ஸ்லாம் ஒர்க் ஆகிருக்கு. கர்ணா சன்னா ஃபஸ்ட் டைம் டிஃப்ரெண்ட்டாக ஒரு இதில் பண்ணியிருக்காரு, விமலனாவும் டிஃப்ரெண்ட்டாக ஒரு இதில் பண்ணியிருக்காரு. ஸோ ரெண்டு பேருமே காம்போ செமையாக இருக்குது, ஃபன் ஃபீல்டான ஒரு எமோஷ்னலான ஒரு மூவி, நீங்கள் கன்ஃபார்மாக பார்க்கலாம். ஆடியன்ஸ்க்கு எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சி, எங்கள் ஃபேமிலிக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஃபேமிலி குழந்தைகளாகவும் என்ஜாய் பண்ணுற மாதிரி இருந்துச்சு, காமெடிஸ் நிறையா ஒர்க் ஆகிருக்கு. ஸோ எமோஷ்னலாகவும் நல்லாயிருக்கும் படம், செமையாக இருக்குது. தேங்க்யூ. படம் சூப்பராக இருக்குங்க, எதிர்பார்க்காத கிளைமேக்ஸு, அதை விட எதிர்பார்க்காம ஒரு சென்ட்ரல் பிளாக்கு, அது சொல்லவே தேவையில்ல, ரொம்ப குஸ்பம்பாக இருந்துச்சு எல்லாமே. கர்ணா சார் நடிப்பு ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க, அதை விட விமல் சார் நடிப்பு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவர் சட்டிலாக நடிச்சிருந்தார், எல்லா படத்தையும் வந்து வேறமாக அடிச்சார் இல்லையா, ஒரு கலகலப்பாக அடிச்சுப்பார் இல்லையா, அது இல்லாமல் புதுசாக இருந்துச்சு அவருக்கு, அது ரொம்ப நல்லா புரிஞ்சிச்சு அவருக்கு, சூப்பராக இருந்துச்சு. படப்பூர் ஒரு வண்டி டெட் பாடிலாம் பார்த்துட்டு அதுதான் கதையே, டெட் பாடி தான் கதையே, அது ரொம்ப நல்லா இருந்துச்சு, புதுசாக இருந்துச்சு, கண்டென்ட்டே புதுசாக இருந்துச்சு, புரியுதா, வழக்கமான கதையாக இல்லாமல் இது கண்டென்ட்டே சூப்பராக இருந்துச்சு. விமல் படம் காமெடி எதிர்பார்க்குறாங்க, காமெடி தான் இருக்காது, காமெடி இருக்குது, கர்ணாசர் சைடில் ஒரு காமெடி இருக்குது, அங்கங்கே லைட்டாக சிரிக்க வைக்கிறாரு.
அதோட கதை போ ஓட்டத்தில் படத்துக்கு காணொலி தேவைப்பட்ட நம்மே சொல்லுவோம் கதை அங்கே கரெக்டாக உட்கார வச்சிருச்சு என்ன ஆக போகுது என்ன ஆகுது என்ன ஆகுது என்ன ஆகுது என்ன ஆகுதுன்னு இந்த பணம் போயிடுச்சு இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் என்ன பண்ண போகிறாங்கன்றது ரொம்ப நல்லா சொல்லியிருக்காங்க உள்ள ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு நான் பக்கத்தில் வந்து கேட்டேன் நான் படம் எப்படின்னு கேட்டேன்னா நல்லா இருக்குங்க இப்போ மற்ற படத்தில் கம்பேர் பண்ணும்போது எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அவர் இன்னும் வாழையை பார்க்கலன்னாரு மற்ற படம் பார்த்தனாரு அதை விட வந்து எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஃபேமிலி கண்டிப்பாக பார்க்கலாம் கண்டிப்பாக பார்க்கலாம் ஆமாம் நல்லா பார்க்கலாம் நல்லா இருக்குங்க படம் சூப்பர் பத்துக்கு ஒரு 9 தருவாங்க போகும் உங்களுக்கு தூரம் பண்ணி படம் பார்த்தாங்க ரொம்ப படம் நல்லா இருக்குங்க படம் என்ன கதை வந்து ஒரு டிராவல்ஸ் சப்ஜெக்ட் ஒரு ஆக்சுவலாக வந்து ஒரு ஆம்புலன்ஸ் டிரைவரோட ஆம்புலன்ஸ் டிரைவர்னா அது மாச்சரி வண்டியோட டிரைவரோட ஒரு ஸ்டோரி ரொம்ப நல்லா கொண்டு போகும் எமோஷனலாக கொண்டு போயிருக்காங்க பேரலி வந்து அவரோட ஃபேமிலி அந்த மாச்சரி பாடிக்காக வெயிட் பண்ணுறவங்க அது அப்படின்னு எல்லாம் கரெக்டாக கொண்டு போயிருக்காங்க எங்கேஜிங்காக இருக்கு படம் நல்லா ரெண்டு பேருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க ரொம்ப நாளைக்கு முன்னாடி ரெண்டு பேரும் டிஃப்ரெண்ட்டான ஒரு கேரக்டர் பார்த்துருக்கோம் ரொம்ப நல்லாயிருக்கு சட்டில் இருக்க கேரக்டர்ஸ் பழைய படங்களை விட இவங்க நல்லா நடிச்சிருக்காங்க பழைய படங்கள்லாம் அவங்க வந்து அதில் காமெடிலாம் ஒரு மாதிரி இருக்கும் இதில் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கு கருணா சார் கலக்கியிருக்கு ஏச்சு படம் ஃபுல்லாக போகலீங்க பேரலர் கட்ஸ் நிறைய இருக்கு அது வந்து டிஸ்டர்பே ஆகாது உங்களுக்கு அந்த போர்டெலாம் அடிக்காது அழகாக கொண்டு போயிருக்காங்க காமெடி இருக்குது தேவையான இடங்கள் இருக்கு ஆனால் கதையை விட்டு வெளியே போகாமல் இருக்கு அதான் நம்ம ப்ளஸ் பாயிண்ட் இருக்கு கண்டிப்பாக பார்க்கலாம் என் ஃபேமிலி அடைந்து கண்டிப்பாக பார்க்கலாம் எல்லாருமே பார்க்கலாம் ஒரு ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு எமோஷனல் ட்ராமா ரேட்டிங் அவுட் ஆஃப் 8.5 to 9 அந்த ஆல் தி பெஸ்ட் எவ்ரி டீம் ரைட்டர் ரொம்ப நல்லபடி இருக்காரு ஃபஸ்ட் படம் மாதிரி தெரியல தேங்க்யூ எல்லாருக்கும் வணக்கம் போகு தூரம் வெகு தூரம் இல்லை இந்த படம் வந்து மிகப்பெரிய நல்லா பண்ணியிருக்காங்க ரொம்ப நல்லாயிருக்கு புது டேரக்டரு ஸோ வேறு மாதிரி பண்ணியிருக்காரு வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க கருணாசனை நடிப்பு எல்லா படத்திலும் நல்லா நடிப்பார் ஆனால் அந்த படத்தில் வந்து யதார்த்தமாக வாழ்ந்துருக்காரு கருணாசனை ஏன்னா அவரை நோக்கி தான் கதையாக போகுது ஒரு லிஃப்ட் கேட்டு வர கெட் பண்ணி போயிட்டுருக்கோம் அவர் லிஃப்ட் கேட்டு வருவார் ஸோ அது தோண்டி தான் கதையே போகுது ஸோ ரொம்ப நல்லாயிருக்கு தயவுசெய்து இந்த படத்தை மிஸ் பண்ணாமல் பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்குது அவ்வளோ யதார்த்தமாக பண்ணியிருக்காங்க எல்லா ஆர்டிஸ்டுமே ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க ரொம்ப நல்லாயிருக்கு இந்த மாதிரி சின்ன படத்தை வந்து கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லோரும் ஸோ மீடியாக்கள் நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த படத்தை மிகப்பெரிய அளவு ரீச் கொடுக்கலாம் ஸோ இது மாதிரி படங்கள் ஓடினா தான் அடுத்தடுத்து இது மாதிரி புது புது டேரக்டர்கள் உருவாகுவாங்க புது ப்ரொடியூசர்ஸ் அவரும் நிறையா படங்கள் வந்து படம் பண்ணணும் ஸோ வாழ்த்துக்கள் ஆல் டீமுக்கும் போகும் இடம் வெகு தூரம் இல்லை தேங்க்யூ